அம்மா ஃபேஸை பார்த்தீங்க தெரியும், செம்ம டயர்டாக இருக்காங்க. இன்னைக்கு வந்து அந்த அம்மாவுக்கு ரசம், வெறும் சாதம் வைக்க போகிறேன். கொஞ்ச நேரம் நம்மால் உள்ளே போட்டோம், இங்கே நெடி அடிக்குதுன்ட்டு அம்மா தனியாக இருக்கா அழுகுறாரு. எனக்கே பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இருக்குது தம்பி வந்த முன்னே? டைம் போகிறதே தெரிய மாட்டேன், ஜாலியாக இருக்கு. தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா விளையாடவே மாட்டாங்க, அவங்கக்கிட்ட நம்ம கௌரவத்தை காட்டவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா குமுதா ஹாப்பி என்னாச்சு? குருமா ரெடி, வெஜிடபிள் ரைஸ் பன்னீர் பாருங்க எப்படி வந்திருக்கு, சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. இங்க வெறும் சாதம், அங்க வந்து ரசம் இருக்கு. வரலட்சுமிக்கு உங்க சமையலோட ருசியை கூட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க, அதோட சுவையே தனியா இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடமாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி ஒரு சூப்பரான பிளாக் தான் பார்க்க போகிறோம். சிம்பிளான வெஜ்ஜி தான் சமைக்க போகிறோம், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வெஜ்ஜி ரைஸும் வெஜ்ஜி குருமாவும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர் ஃப்ரையும் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் வெளியில் போகணும், அதனால் நிறைய வேலை இருக்குது. அதனால தான் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகணுமா இல்லை பேரம் கூட விளாட்ணுமா? ரெண்டும் ரெண்டும், அதுதான் இப்போ ரொம்ப பெரிய வேலையாக இருக்குது. ஆமாம், இங்கே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது நம்ம ஆலிவ் ஆயில் கொஞ்சம் விட்டு அரைச்சோம் அப்படின்னாக்கா இது வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். டிஷானாவோட ஆலிவ் ஆயில் தான் இது, வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம நிறையவே யூஸ் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சமைக்கும் போது இந்த ஆலிவ் ஆயிலில் சமைச்சா டேஸ்ட் இருக்காது அப்படின்னு எல்லாரோட மைண்ட் செட்லேயும் இருக்கும். ஏன் என்னோட மைண்ட் செட்லேயும் அப்படி தான் இருந்தது. நான் சமைச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இதில் சமைச்சா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசைனா வந்து செலக்டட் ஆலிவ்ஸில் பண்ணி நம்ம இந்தியன் ஃபுட்காக அதுக்கேற்ற மாதிரி இவங்க இது பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் வந்து பெரிய விஷயம். இதிலே போட்டிருக்காங்க பாருங்க, இந்தியன் டிஷ்ஷஸ் அண்ட் ஃப்ரைங்க்கு. ஸோ ஃப்ரைங்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், டீப் ஃப்ரைங்கு சமைக்கும் போது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக இருக்கிறதோட ஆலிவ் ஆயிலில் சமைக்கும் போது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஆமாம், அதனை பற்றி நிறைய வந்து டாக்குமெண்ட்ரிஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நார்மல் ஆயில் யூஸ் பண்ணுறதோட ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நம்ம வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கலாம். ப்ரிகாஷன், ஆமாம், அதுக்கு ப்ரிகாஷனாக நம்ம ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ப்ராடக்டோடைய லிங்க் வந்து கீழே நாங்கள் கொடுக்குறோம், இது யாரெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதோடைய கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆலிவ் ஆயில் கலர் ஆயில் மாதிரியே இருக்கும். ஆமாம், இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கும் நம்ம இதை ஊற்றி அரைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நான் இதில் கொஞ்சமாக ஊற்றி அரைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஓகே, இஞ்சி பார்த்தீங்கன்னா 200 கிராம் சேர்த்துருக்கேன், பூண்டு வந்து 300 கிராம் சேர்த்துக்கணும். அதாவது இஞ்சியை விட ஒரு 100 கிராம் வந்து பூண்டு கூட சேர்த்துக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இந்த ஆலிவ் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கங்க. இப்போ அரைச்சல் தேங்காய் சட்னி மாதிரி ஆயிடுச்சு, அதுதான் அந்த ஆலிவ் ஆயில் ஊற்றி அரைக்கும் போது அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஆமாம், இது இஞ்சி பூண்டு போட்டாங்க தேங்காய் சட்னியாக வந்து நிற்குது, செம்ம வெள்ளையாக இருக்குங்கம்மா. ஆமாப்பா, நம்ம வந்து அதுவும் பூண்டு வந்து உரிச்சிட்டோம். ஓகே, இந்த டைம் வந்து பூண்டு உரிக்காமல் சேர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் செமையாக இருக்கும். இது சூப்பர், ஒரு 10 நாள் 15 நாளைக்கும் நமக்கு இதே கலரில் இருக்கும். அம்மா ஃபேஸை பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம டயர்டாக இருக்காங்க, வேலைகள் கொஞ்சம் இல்லை ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்போ இங்கே பிரிஞ்சி சாதத்துக்கு ஒரு 4 ஸ்பூன் கிட்ட நான் வந்து ஆலிவ் ஆயில் சேர்க்குறேன், டிஷானாவோட ஆலிவ் ஆயிலு. பன்னீர், பன்னீர் கட் பண்ணுறது யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஷேப் அப்படியே வர்றது. அங்கே பாருங்கள், நல்லா எப்படி வந்துட்டு பாருங்க, கண்ணாடி மாதிரி மின்னுது. ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் போட்டுக்கலாம் இதில், லவங்கம், ஏலக்காய், இது ஜாதிபத்ரி, இது எல்லாமே சும்மா 2 சேர்த்துக்கலாம் நம்ம. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து நிறைய இந்த இது போட்டால் பிடிக்கவே பிடிக்காது, அதனால தான் சும்மா 2 சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பன்னீர் வந்து இந்த மாதிரி மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதில் வந்து நல்லா தட்டி எடுத்து ஓரமாக வச்சு ஊற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு
இது நம்மளுடைய சிக்கன் 65 மசாலா தான். இதுக்கு நீங்கள் எதுக்கான பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த தீபாவளி கிட்டு வந்து அடுத்த வாரத்துலேருந்து கிடைக்க ஆரம்பிச்சு. அடுத்த வாரத்துலேருந்து இல்லை, இப்போவே கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போவே கிடைக்குமா? ஆமாம். சரி சரி. நிறைய பேர் வந்து கால் கிலோ அரை கிலோ எல்லாமே வந்து வாங்கி முதல்ல சாம்பிள் பார்த்துட்டு கூட நீங்கள் தீபாவளி சீசனில் வந்து வாங்கி செய்யலாம். போன வாட்டி நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க, இங்கே வீட்டுக்கு வந்து வாங்கினீங்க, கொரியரில் வாங்கினீங்க, அதுக்கப்புறம் ரேப்பிட்டை புக் பண்ணி அனுப்பிச்சோம் நம்ம, அந்த மாதிரி எல்லாமே நிறைய பேர் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டிருந்தீங்க. இந்த ஒட்டியும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் தீபாவளிக்கு. என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முறுக்கு மாவு, அதிரச மாவு, சீடை மாவு, அதுக்கப்புறம் தட்டை மாவு, அதுக்கப்புறம் எல்லாமே ரெடிமேடு தான். ஓமப்பொடி, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், அதுக்கப்புறம் அதிரசம் மிக்ஸுமா? அதிரசம் மிக்ஸு. ஆமாம் ஆமாம். இப்போவே ஆல்ரெடி எல்லாரும் பலகாரம் செஞ்சு தரீங்களா அப்படின்னு கேட்டுருக்காங்க. நம்ம லாஸ்ட்டாக ஒரு 2 weeks முன்னாடி, 1 week முன்னாடி வரலட்சுமியோட அந்த வளகாப்புக்கு செஞ்ச சீர் இது பற்றி போட்டிருந்தோம் ஒரு வீடியோ. அதனால தான் இதில் வந்து எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது நம்ம பண்ணுறது இல்லை. ஆமாம், அது கண்டிப்பாக முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட ஆளும் இல்லை, ஆள் இருந்தால் நல்லா செஞ்சு கொடுக்கலாம். அதே டேஸ்ட் வராது, நம்ம ஆள் வச்சு பண்ணும்போது கிட்டேயே நிற்கணும், அதனால் அது பண்ணலை. எல்லாத்துக்குமே ரெடிமேடாக வாங்கி நீங்கள் டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதோடைய லிங்க் எல்லாம் கீழே இருக்குது, நீங்கள் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். பன்னீர் மசாலாவில் போட்டோம்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள், கொஞ்சம் செம்மையாக இருக்குது. சிக்கன் இது எப்படிங்கம்மா? இப்போ மறுபடியும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதில் ஃப்ரை. ஓகே. சில்லி சிக்கன்லாம் பண்ணுறோம்ல? ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி இதை பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. இங்கே வந்து கொஞ்சமாக வெஜ்ஜி குருமா பண்ண போகிறேன். இதை வந்து நைட்டுக்கு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த சமையல் எல்லாமே எங்களுக்கு மட்டும்தான், வரலட்சுமிக்கு எப்போவுமே தனி சமையல் தான். டெய்லியுமே நாங்கள் தனியாக தான் சமைக்கிறோம். இன்றைக்கி வந்து அந்த அம்மாவுக்கு ரசம், அதுக்கப்புறம் வெறும் சாதம் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக காய் பொரியல் பண்ணி கொடுக்க போகிறேன். ஏன்னா இந்த 1 மாதம் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜில். ஸோ அடுத்த மாதத்துலேருந்து வெஜ்ஜு, நிறைய பேர் சொன்னாங்க வெஜ்ஜு சாப்பிட்டாலே நல்ல ஒரு ஹெல்த் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வெஜ்ஜிலே எல்லாமே இந்த மந்த் ஃபுல்லாக செஞ்சு கொடுத்துருக்கோம். எப்படியும் 10-20 நாளைக்கு நம்ம வெஜ்ஜி தான் கொடுக்க போகிறோம். ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான்வெஜ் ஆட் பண்ணிப்போம். இங்கே வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். அப்புறம் வெங்காயம் வந்து 4 வெங்காயம், இதுலேயுமே கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு போஸ்ட் போட்டு கமகமன்னு வச்சுட்டோம். ஆக்சுவலி தம்பி வந்து இங்கே தான் பார்த்துட்டு இருந்தார். அத்தை வந்துருங்க, அத்தை தான் இருக்காங்க இங்கே. தம்பி வந்து இங்கே தான் பார்த்துட்டு இருந்தார். இப்போ கொஞ்சம் மசாலா போட்டதுக்கப்புறம் நெடி வருதுன்னா அவரை உள்ளே கூட்டு போயிட்டோம். ஸோ இந்த இடம் அவருக்கு நல்லா செட் ஆயிடுச்சு. எந்த சவுண்டு வந்தாலும் அவன் பாட்டுன்னு இருக்கா. சத்தத்தெல்லாம் பெருசா பண்றதே கிடையாது. எவ்வளவு வேணாலும் சத்தம் அவனுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் இது வந்து கூட்டம் எப்பவுமே இருக்கிற வீடு, சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களெல்லாம் நம்ம எதிர்பார்த்தா தூங்க முடியாது. நம்ம பாட்டுன்னு தூங்குவோம். நம்ம பாட்டுன்னு கத்துங்கடா, நான் பாட்டு தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்காரு. நல்லா ஜாலியா தூங்கிட்டு இருக்கிறது தான் இருக்கும் வேலையே. கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கிட்டீங்களா? ஓகே. இப்போ வந்து காய்கறி எல்லாமே ஒரு 100 கிராம், நூக்கல், உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் எல்லாமே 100 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினவுடனே இந்த தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் குருமாக்கு. ஆமாம். இங்கே வந்து இது வரலட்சுமிக்கு சூப்புக்கு. சும்மா கேரட்டு 1/2 கேரட்டு, 2 பீன்ஸு, நூக்கல் 1/2 நூக்கல், அதுக்கப்புறம் 2-3 காலிஃப்ளவர். டெய்லி சூப்பா இருக்குங்களா? ஆமாம், வேற வேற சூப்பு. ஒரு டைம் சூப்புக்கு ஏதோ ஒரு மசாலாவை மாற்றி போட்டு காமெடி பண் பண்ணிடுறாங்க. யாரோ மாற்றி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க அவசரத்தில். ஸ்ரீ பாப்பா காமெடி பண்ணி வச்சுருக்காங்க யாரோ. இப்போ வந்து இதுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் குருமாக்கு. ஆமாம், குருமாக்கு. அதுக்கப்புறம் சூப்புக்கு சும்மா 1 சிட்டிகை அளவு. அதுக்கப்புறம் உப்பு வந்து சூப்புக்கு 1/4 டீஸ்பூன் கல் உப்பு. அதுக்கப்புறம் குருமாக்கு 1.5 ஸ்பூன். ஓகே. இங்கே பிரிஞ்சிக்கு 2 ஸ்பூன் கல்லுப்பு, 1/4 ஸ்பூன் சூப்பு மசாலா எல்லாமே போட்டாச்சு. அதுக்கப்புறம் மூடி 2 விசில் வரட்டும். 1:1 தண்ணி அந்த கணக்கில் ஊற்றுறேன். ஆனால் 1:2 ஊற்றுறேன், ஏன்னா காய்கறி இருக்கு இல்லைங்களா. அதனால் 5 ஸ்பூன் வச்சுருக்கேன்.
அஞ்சு ஆழாக்க அரிசி வச்சிருக்கேன். அஞ்சு ஸ்பூன் வச்சிருக்கேன். அஞ்சு ஸ்பூனா அஞ்சு ஆழாக்கா ஒழுங்கா சொல்லுங்க. ஆழாக்க அரிசி வச்சிருக்கேன், இதுல நாலு ஊத்துனா கரெக்டா இருக்கும். கொஞ்ச நேரம் நம்மால உள்ள போட்டோம், இங்க நெடி அடிக்குதுன்ட்டு. அம்மா தனியா இருக்கா, அழுறாரு, ஆயா இருக்காங்க உள்ள. வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் இந்த காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம். இதுல வந்து காலிஃபிளவர், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, கேரட்டு, நூக்கள், இது எல்லாமே சேர்த்துருக்குறேன். இதில் வந்து கொஞ்சமாக புதினா போட்டுக்கலாம். புதினா போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். அதில் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு போடுவோம். கரெக்டான தண்ணி ஊற்றிட்டோம், அதனால் தண்ணியை நல்லா வடிச்சிடுவோம். பாருங்கள், குருமாக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடுவோம். இதில் வந்து இந்த கொஞ்சம் புதினா இருந்தது, அதை சேர்த்துருவோம் குருமாக்கு. இப்போ தண்ணி ஊற்றிடலாம். ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். காய் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். இது வந்து நம்ம நைட்டுக்கு சேர்த்து வச்சிடறோம், சப்பாத்தி இல்லாட்டி தோசைக்கு. லட்சுமியோட சூப் ரெடி. ஆமாம், இதில் வேணும்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இங்கே கொஞ்சமாக சாப்பாடு இந்த வாரம் இந்த நாள் எங்களுக்கு ஆலிவ் ஆயில் நாள். எல்லாமே ஆலிவ் ஆயில் இன்னைக்கு சமைக்கிறோம். கார சார பன்னீர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்க அப்படியே கொதிக்கிறாரு. எப்படி இருக்கு தம்பி வந்த முன்ன? ஜாலியாக இருக்குது, ஆனால் டைமே இருக்க மாட்டேங்குது. இருந்தாலும் செம்ம ஜாலியாக இருக்குது, டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. நைட்லலாம் செம காமெடியாக இருக்கு, முடிச்சுக்கிறாரு. எந்த உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தால் கம்முன்னு இருக்கிறாரு. அப்புறம் என்னோட குரல், பாப்பாவோட குரல், சூரியோட குரல், அவங்க அம்மாவோட குரல் கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கிறாரு. அவங்க தாத்தா வந்து எப்பனா நேரம் ஒரு தரம் வந்து டே டே அப்படின்ட்டு போயிடுவார். அதுவும் அவர் கரெக்டாக தூங்குற நேரம் தான் வருவார் கீழேருந்து. அம்மா வந்து செம்ம ஹாப்பியாக இருக்காங்க, எனக்கே பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவங்க பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ நான் வந்து கொஞ்ச நேரம் வந்து அவங்க கூட விளையாடும் போது பார்த்திங்கன்னா அப்படியே நானே வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி மாறி அவங்க கூட பேச. ஆல்ரெடி அம்மா சின்ன குழந்தை மாதிரி தான் பண்ணுவாங்க பசங்கிட்டலாம். நம்ம தம்பிக்கிட்ட ரொம்ப அப்படியே, அதாவது குழந்தைங்க கிட்ட விளையாடும் போது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க, நம்ம அவங்களோட இறங்கி போயிடணும். அப்போ தான் வந்து அவங்க ஜாலியாக நம்ம கிட்ட ஒட்டிப்பாங்க, விளையாடுவாங்க. சில தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா விளையாடவே மாட்டாங்க அந்த குழந்தைங்க கிட்ட. டேய் அங்கே நில்றா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட நம்ம கௌரவத்தை காட்டவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு முக்கியம் வந்து பேர பிள்ளைங்க தான். அவங்க எந்த அளவுக்கு இறங்கி விளையாடுறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம அவங்களோட பேரம் வந்தோம்னா என்ன வந்துட்டாங்க பாருங்க, விளையாடணும். என்ன எங்கடா மறந்தேன், இல்லை முக்கியம் பேர பிள்ளைங்கிட்டாங்க. அப்போ பசங்க நாங்கள் முக்கியம் இல்லையா? ஐயோ புரிய மாட்டேன். இந்த இல்லை இல்லை போய் இது சும்மா நான் ஃபன்காக சொன்னேன். ஜாலியாக இருக்காங்க. அடே நம்ம எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோ, நமக்கு குழந்தைங்க பிறந்து அதுங்களோட ஜாலி, அந்த பிறந்த உடனே வந்து சொல்லுவாங்க பாரு, அதை விட 12 மடங்கு நம்ம குழந்தைங்களுக்கு குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னு சொல்லும் போது தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீ வேணா யார்கிட்ட வேணாலும் கேட்டுப்பாரு, அவங்க எல்லாருமே இதை தான் சொல்லுவாங்க. இது உண்மையா அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ், கீழேயே கேட்டுருவோம். நம்ம டவுட்டோட கேட்குறியே. இல்லை இல்லை நான் அது ஹாஸ்பிட்டல்லே பார்த்தேன். அம்மா வந்து அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு கட்டி பிடிச்சாங்க. ஆஹா இல்லையே தெரிஞ்சுது அம்மா குமுதா ஹாப்பி என்னாச்சு, அம்மா ஹாப்பி என்னாச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஐயோ எனக்கு பார்க்கும் போதெல்லாம் அவங்க ஒன்று ஒன்று பண்ணிவிட்டு அவங்க பண்ணோம், அவங்க முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு காமெடியாக இருக்குது. என்னெல்லாம் பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் வந்து இங்கே ரெடி ஆயிடுச்சு. நீ பேசிக்கிட்டே இருக்கும்போது இது ஃப்ரை ஆயிடுச்சு. கொஞ்சம் இதுவாயிருக்கு. ஃபஸ்ட்டு டைம் போடுறதுனால அப்படி, செகண்ட் டைம் போடும் போது அந்த டெம்பரேச்சர் வந்து நார்மல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். துருமா பாதி ரெடியாக இருக்குது. பாதி ரெடியாக இருக்கா? தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். காயெல்லாம் வந்து வெந்துருச்சு.
இப்போ வந்து தேங்காய் அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். குருமா ரெடி. கொதிச்ச உடனே இறக்கிடலாம். வந்து வெறும் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. ஓகே. அப்புறம் ரசம் அங்கே இருக்கு, அவ்வளோதான். முடிஞ்சிச்சு. நல்லா அப்படியே சூப்பராக விதையாக இருக்கு பாருங்கள். மேலே அப்படியே கொத்தமல்லியே கட் பண்ணி போட்டுக்கலாம். சூப்பரான மதிய லஞ்ச் ரெடி. என்னதுங்கம்மா பிரிஞ்சி சாதமா? வெஜிடபிள் ரைஸ், ஒயிட் பிரிஞ்சி. ஒயிட் பிரிஞ்சி நம்ம வந்து பன்னீர் பாருங்க எப்படி வந்திருக்கு. சூப்பரா அங்க ரெடி ஆயிட்டு இருக்கு. இங்க வெறும் சாதம், அங்க வந்து ரசம் இருக்கு வரலட்சுமிக்கு. சூப்பர். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு லஞ்சை வந்து முடிச்சாச்சு. வெஜினவுடனே யோசித்து யோசித்து செய்ய வேண்டியதாக இருக்குது. டெய்லி என்ன பண்ணுறதுனே தெரில. நேற்றெல்லாம் வந்து ஒரு கூட்டு காரக்குழம்பு அந்த மாதிரி வச்சு முடிச்சிட்டோம். வெஜில வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு யோசிச்சா கூட வரவே மாட்டேன், ஞாபகம் வரவே மாட்டேன். அதனால் அதுவும் வந்து நம்ம இங்கே டிசோனோடைய ஆலிவ் ஆயில் வச்சே எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆமாம், அதில் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக சமைச்சிருப்பீங்க இந்த எண்ணெயில் ஆல்ரெடி, ஏன்னா நம்மளுமே சமைச்சிருக்கோம். அதோடய லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்கிக்கோங்க. இன்னைக்கு லஞ்ச் இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம குட்டி பாயோட உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.